கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து ரசித்த வெற்றி படங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹீரோ ஹீரோயினை முதன் முதலாய் ஒன்றா சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. எஸ் ஹீரோ கதிர் மற்றும் ஹீரோயின் சிருஷ்டி டாங்கேவை தான் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றா நம்ம சந்திக்க போகிறோம். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஆர் ஷோ. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா பார்க்குறதுல. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெண்டு பேருமே பேர பண்ணியிருக்கீங்களா இந்த படத்தில் சத்ரு? ஸோ ஒரு வெற்றி படமாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நாங்கள் பார்த்துட்டு திரும்பவும் ஒரு சேட் வந்து அதை பற்றி பேசலாம். நீங்கள் வந்து பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை வந்து இப்போ கொடுத்து முடிச்சிருக்கீங்க. நீங்கள் தொடர் வெற்றிகள் வந்து உங்களுடைய எல்லா படங்களுமே கொடுத்துட்ருக்கீங்க. சத்ரு அப்படின்ற இந்த படம் உங்கள் ரெண்டு பேருக்குமே இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த வெற்றியை பேலன்ஸ் பண்ணுமா, இல்லை அதை விட அடுத்த ஒரு பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சி, சக்ஸஸ் வந்து நீ ஒரு படத்தோட எல்லாருமே ஒரு படம் வந்து வெற்றிக்காக தான் வேலை செய்கிறோம். அது வந்து அதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சிடணும். மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த கதைக்கும் உண்மையாக வேலை செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போய் சேர்றப்போ மக்களுக்கு எப்படி பிடிக்குதுங்கிறது தான் அதோடய வெற்றி இதுவாயிருக்கு. ஸோ அதனால் அந்த படத்துக்கப்புறம் இது ஒரு அடுத்த கமர்ஷியல் வெற்றியாக தான் இருக்கணுங்கிறது தான் எல்லாத்தோட ஆசையும். அதுக்காக தான் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம், அப்படி தான் நம்பியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேல அவங்க கையில் தான் இருக்குது. நான் எப்போவுமே இதே யோசிப்பேன். நீங்கள் எப்போவுமே இஃப் யூ டேக்கிங் அ ஸ்டெப் இட் ஷுட் பி பிகர் தென் வாட் த ப்ரீவியஸ் ஒன் இஸ். ஸோ டெஃபினெட்லி நான் ஹோப் பண்ணுறேன் கி சத்ரு ஷுட் பி பிகர் தென் வாட் எவர் ஐவ் டன். ஓகே, ஸோ இந்த சக்ஸஸ் வந்து டெஃபினெட்லி, அதாவது இந்த படம் டெஃபினெட்லி உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு சக்ஸஸான படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து இருக்குது சக்ஸஸ் கொடுக்குற வகையில்? ஒரு கமர்ஷியலி என்டர்டெய்னிங் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் சத்ரு. எப்படின்னா அதில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு ஸ்லோ டவுன் இல்லாமல் நீங்கள் படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சி டச் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும் படம். ஓகே, ஸோ இது ஒரு சக்ஸஸ் படமாக அமையும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய டெடிக்கேஷன் வந்து கொடுத்துருப்பீங்க. அப்படி இந்த படத்துக்காக நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் என்ன சிருஷ்டி? என்னோட ஸ்டோரி லைன் இஸ் வெரி சிம்பிள். ஒரு லைக் த வே ஐ எம் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இஸ் அ வெரி ஃபன் லவ்விங் கேரக்டர், ரொம்ப லைட்டான ஒரு கேரக்டர். என்னோட லைட்டான கேரக்டர் பிகாஸ் ஹெவி லிஃப்டிங் எல்லாமே இவங்க தான் பண்ணணும். ஆமாம், நோ யா வெரி ஃபன்னி. ஓகே, சொல்லுங்க. என்ன இதுனா எனக்கு இட் இஸ் வெரி நியூ. முதல்ல இந்த படம் பண்ணுறப்போ இப்போ இந்த மாதிரி காப் கேரக்டரைசேஷன் வேணுமாங்கிற தாட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. பிகாஸ் பரியரும் பெருமாளுக்கு அப்புறமேல் கமர்ஷியலில் போயிட்டோம் அப்படிங்கிற தாட்டும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோடது. ஸோ இது வந்து என்னன்னா சென்சிபிளான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். அதை தாண்டி அந்த காப் கேரக்டரைசேஷன் வந்து இது வந்து போலீஸ் படமே கிடையாது. முதல்ல ஒரு காப் கேரக்டரைசேஷன் இருக்க ஒரு த்ரில்லர் ஜானர் ஆக்ஷன் ஃபிலிம் தான் சத்ரு. அதனால உங்களுக்கு எந்த அந்த படம் வந்து பயங்கர ரேசியாக தான் இருக்கும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் ஆரம்பிச்ச 5th மினிட் யூ வில் கோ இன்டு தி ஸ்டோரி. ஓகே, ஸோ நீங்கள் எண்டு முடிகிற வரைக்கும் தே வில் பி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இது எல்லாமே போயிட்டு இருக்கும். ஒரு ஒரு பசல் சால்விங் மாதிரி தான் இருக்கும் படம். ஸோ அதுதான் எனக்கு ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில் சத்ரு சூஸ் பண்ணுறது. அப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருது. நீங்கள் வந்து இவர் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடியே நடித்த சில ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கெட்டப் உள்ள வந்து நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க கிட்டலாம் இல்லாத சில இண்டிவிஜுவலான விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குது அந்த போலீஸ் கெட்டப்பில் அப்படின்னா என்ன சொல்வீங்க சிருஷ்டி? கதிர்க்கு ஒரு ஹீ ஹாஸ் இஸ் ஓன் வே ஆஃப் ஆக்டிங். அவருக்கு ஒரு சொந்த லைக் ஸ்டைல் இருக்குது, ஹவு ஹி போர்ட்ரே ஹிஸ் ஓன் கேரக்டர். ஸோ அது கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும். பிகாஸ் நோபடி ஹஸ் வாட்ச் ஹிம் இன் அ காப் ரோலில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கப்போ ஹவு ஹீஸ் கேரிங் அது ரொம்ப யூனிக்காக சாஃப்ட் அண்ட் இன்னோசென்ட்டாக இருக்கும். ஐ ரியலி லைக் தட் ஹோல் அந்த நீங்க அவர் வந்து எங்கள் செட்டோட யோகி பாபுன்னு நாங்கள் நினச்சிக்கோம். அப்படி ஒரு இதுதான், ஏன்னா நாங்கள் படத்தை எடுத்தது என்னமோ ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரியஸ் படம் அந்த மாதிரி இருந்தாலும் வெரி ஃபன் லவ்விங் செட், ரொம்ப ஜாலியாக. ஏன்னா அவர் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே பயங்கர பிரதர், அங்கேயே ஆர்ஆர் போட்டு அங்கேயே அங்கேருந்து பைக்கில் இப்படி வரீங்க இப்படி வர்றப்பவே அப்படி ஆர்ஆர் போட்டு அவரே மியூசிக் ஒன்று போடுவார், தலைவா நீங்கள் சொன்னது போதும் இங்கேருந்து பைக்கில் வரோம் இதுதானே மூடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் என்னன்னா மொத்த யூனிட்டியுமே ஹீ வில் மேக் ஷுர் எவ்ரி ஒன் இஸ் கம்ஃபர்டபுள், அதை வந்து இங்கேயும் இது பண்ண மாட்டார். ஸோ அதனால தான் எங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து
பேசுறதுக்கோ சின்னதா கலாய்க்கிறதுக்கோ அப்படிங்கறது கூட வச்சுக்கலாமே. அந்த மாதிரிதான் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. யூ ஆர் இன் எனி மூட்னோ அவங்க கிட்ட வந்தா நான் சிரிப்பு தான் வரும். இட் வில் பி வெரி ஹாப்பி பாசிட்டிவ். பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவாரு. அதுதான் அது என்ன மேட்டர் அதை நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல அவர் அவர் என்னன்னா எனக்காக தமிழ்ல சீன் எக்ஸ்பிளைன் பண்ணியே நாங்க ரெண்டு பேரும் சிரிப்போம். நீ இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுவும் சுஷ்டி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க பயங்கரமா வந்து இங்கிலீஷ் எல்லாமே 100% புரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க கமான் மாட்டாங்க. இஸ் வெரி இந்த லைக் படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப எண்ட் வர வரைக்கும் எல்லா வர்க்குமே சென்சார் வாங்குறதுல இருந்து ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் கொடுக்கறது இருந்து எல்லாமே ஹி இஸ் ஒன்லி டூயிங். அதனால ஒரு படத்தை ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் படத்தையா இருக்கட்டும் எத்தனாவது படத்தையா இருக்கும் ஹீல் ஹேண்டில் இட் எப்படி சொல்றது ஒரு ஒரு பொக்கிஷன் மாதிரின்னு ஒன்று இருக்குல்ல அவர் அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ கதிர் வந்து அந்த போலீஸ் கேட்டப்பில் எப்படி இருந்தாரு நீங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்ச ஹீரோஸை விட அவர் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருந்தாருன்னு பற்றி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் கதிர் பார்த்தீங்கன்னா ஓவியா நிறைய சஞ்சிதா ஷெட்டி அண்ட் ரேஷ்மி இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் கூட அவர் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் நிறைய அழகான ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருக்கீங்களா. ஸோ இவங்க கூட சேர்ந்து நடிக்கும் போது அவங்கக்கிட்ட இல்லாத சில விஷயங்கள்லாம் வந்து சிருஷ்டிக்கிட்டே இருந்தது அதெல்லாம் தி பெஸ்ட் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? சிஸ்டி பேசி எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டர் சிஸ்டி எப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தியாலாம் காமெடியெல்லாம் பண்ண தேவையில்ல உங்களுக்கு காமெடி சின்னதாக இது சொன்னாவே அவங்க பயங்கரமாக இது பண்ணி ஒரு 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 காமெடியை நம்ம லைட்டாக சொன்னோம்னாவே போதும் அவங்க பயங்கரமாக இது பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை பயங்கர ஜாலியாக மாற்றிடுவாங்க எப்படியா இருந்தாலும். அது அது நிறைய இருந்துச்சுன்னா டிம்பிள் இது சிரிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்மளாம் கொஞ்சம் எனக்கே ரொம்ப கம்மி ஸ்பேனும் ஷூட்டிங் இருக்கு இதுல அண்ட் நான் போற டைம்ல தே ஆல்வேஸ் ஆஸ்க் மீ டு ஸ்டே பேக். இல்ல அவர் ஃபன்காக இப்ப சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹி ஹேட் ஃபன் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கம்பீரமா ஃபீல் பண்ணிருப்பீங்க. வண்டியை நிறுத்திட்டு ஒரு பையன் சைக்கிளில் ஹெல்மெட் போடாமல் வந்துடுறான்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை நிறுத்தி இது பண்ணோம். உண்மையாலுமே அந்த பையன் நம்பிட்டான். அது வந்து அது பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அதோட மேக்கிங் ஃபுட்டேஜ் வேறு ஏதோ எடுத்துருக்கோம். படத்துக்கு இருக்கா இல்லை நீங்கள் படத்தில் இல்லை படத்தில் இல்லை நாங்கள் சும்மா பட் நவ யூ சீ மை ஹவ் மை டைரக்டர் இஸ் அது என்னன்னா ரோட்டில் போகிறப்ப விட ஒரே நிமிஷம் நாங்கள் கேமரா லென்ஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணுறதுக்காகன்னு இருக்கோம் நீங்கள் அந்த சைட் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்க்கோங்க நாங்கள் இங்கே நின்றுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நின்னுட்டு அந்த இது பண்ணுங்க சைக்கிள் சொல்லுங்க சார்
ஹெல்மெட் ஏன் போடல, சைக்கிளுக்கு எதுக்கு சேருவேன், இது புது ரூல், இது லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அவனும் அந்த பையன் ஸ்கூல் படிக்கிற பையன், ஏதாவது ரூல் மாத்திட்டானுங்களா என்னன்னே தெரியும். அவனும் உண்மையாலுமே சார் அதெல்லாம் இல்லை சார், சைக்கிளுக்கு எதுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால அந்த மாதிரி தான் இருக்கும் செட்டும் வேற எதுவுமே லிங்க் ஆகலை, பிகாஸ் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அவங்க. ஸோ நான் ஃபியான்சே, ஐ எம் அ ஃபியான்சே ஆஃப் கதிர். ஸோ என்னோட கேரக்டர் அப்படின்னா தட் ஹீஸ் வெரி சீரியஸ் அபவுட் ஹிஸ் ஜாப்ல. ஸோ அந்த அந்த ஏன்னா ஏ மேல எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு எதுவுமே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ நீட் தட் ஹிஸ் his time I need அந்த டைம் ஸ்பென் பண்றது இல்ல இருக்குறது இல்ல வேலை தான் முக்கியம் அப்படிங்கற ஒரு இருக்குல அந்த மாதிரி ஒரு. சோ அந்த இப்படி நான் அந்த ஸ்மால் ஸ்மால் செட்டப் பண்ணிட்டு you know some galatas I'll do to get his attention, அது அட்டென்ஷன் காக தான் எல்லாம் பண்றது. சோ அதுதான் ரொம்ப கஷ்டம், லைக் ஃபீலிங்ஸா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் சிஸ்டி, நாங்க அதெல்லாம் பார்த்து. இவரை விடுங்க, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் உங்களுக்காக இருக்காங்க பசங்கள்ல, தே ஆர் நீட் இந்த சைட்ல ரெண்டு குழி உழுவுமா, நானும் பாத்துட்டு தான் இருக்கணும், உழுவ மாட்டேங்குது இல்ல டக் கிரில் பண்ணுறேன், எடுத்து வா ட்ரில்ல பண்ணிடுறேன். யூ ஹேவ் such a beautiful eyes, what else you want? நீங்க சொன்ன மாதிரிதான் கமர்ஷியலாவும் இருக்கு, ஆக்சன் த்ரில்லர் மாதிரி இருக்கு. ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அது என்ன மாதிரியான நோட்ல வருது, என்ன மாதிரியான லைன்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது என்னன்னா, இந்த கதை வந்து ஒரு நிஜ சம்பவத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன், ஒரு பேங்க்கை வந்து நார்த் இந்தியன்ஸோட இதில் யாரோ இருந்து கொள்ளையடிச்சாங்க. ஒரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது, ஒரு நாலஞ்சு சின்ன பசங்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அதை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இதோட இது. ரொம்ப சின்ன பசங்க எந்த அளவுக்கு தே ஆர் கேப்பபிள்ங்கிற ஒன்று இருக்கு. இன்னொன்று இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது என்னென்னா, ஜென்ரலாக வில்லன்ஸோட இது எப்படி டீல் பண்ணியிருப்பாங்கன்னா, ஓகே எங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் இறந்துட்டான்னா ஓகே அந்த இதை நம்ம வந்து இது பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன ஜாப் முக்கியமோ அது இருக்கு. பட் ஆனால் இது அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ஹீரோ ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்தால் எப்படி அந்த ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கிறது ஒன்று தோணுது இல்லை, அந்த மாதிரி இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஸோ ஈவன் ஒரு கெட்டவனாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ், தே ஆல்சோ ஹவ் அன் எமோஷன் ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பர்சன் வேல்யூ ஆகுறாங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த அதுவும் இந்த படத்தில் இதுவாக இருக்கும். லகுபரன் வந்து நெகட்டிவ் இது மாதிரி ஒன்று சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் எனக்கு நவீன் அவர்கிட்டையும் சொல்லுவேன் டேரக்டர்கிட்ட, இது ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணது தான் இந்த படத்தோட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஆனீங்கன்னா சில க்வெஸ்சன்ஸ் நான் வச்சிருந்தேன், இதெல்லாம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேட்கலான்ட்டு. அதுல முதல்லயே தெரிஞ்சிருச்சு எனக்கு அந்த சைக்கிள் மேட்டர்லாம் ஒரு ஃபன் வரேன்னு. லஞ்சம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? லஞ்சமே வாங்காத மாதிரி இருக்கும், நானா உண்மையை சொல்றேன். பழக்கமே கிடையாது. பட் மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க சோனி அங்கிள், அண்ட் அவங்க பார்த்தா த வே ஹீ கேரி ஹிம்செல்ஃப் நோ இட்ஸ் ரியலி நைஸ், அவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. இப்போ ஹீஸ் நவ் ரிட்டையர், இப்போ கூட அவ்வளோ டிசிப்ளின் இருக்காங்க எல்லாத்து விஷயத்துக்கு, மேபி ஹெல்த் இருக்கட்டும், த வே ஹி லுக் டுவர்ட்ஸ் த லைஃப், அது எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஐ லைக் த வே ஆஃப் ஹிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் எவ்ரி திங்.
பேட் போலீஸ் மாதிரி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? பட் யா, வென் ஐ வாஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் என்னோட ஃபோன் யாரோ ஒருத்தர் இதை பண்ணார். பட் அந்த சீன் போட்டேன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறது எல்லாம் காலேஜில் போய் எல்லாருமே சொல்ல, ஒரே சுஷ்டி வெண்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் சிட்டிட்டு அது கெத்து போட்டேன் கெத்து. சோ ஐ வில் டெல் பாய்ஸ் இஃப் யூ மிஸ் பிஹேவியர் ஐ வில் கோ டு போலீஸ். இந்த படத்துடைய மியூசிக் பத்தி சொல்லுங்க அம்ரீஷ். எக்ஸ்பிரஸ்க்கு பிடிச்ச மாதிரியான மியூசிக் கொடுக்க கூடியவர்ல இந்த படத்துல எந்த மாதிரியான இசை கொடுத்தாரு? இல்ல அம்ரீஷ், அதாவது என்னன்னா இந்த கண்டென்ட்டையும் இந்த படத்தையும் எலிவேட் பண்ற மாதிரி இதுதான். கண்டென்ட் ஓரியன்டட் மியூசிக்கா தான் இந்த படத்துல இருக்கும். அச்சம் நீங்கி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து அவரே பாடி மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. We didn't know that he is the one who sung the song. எனக்கு ப்ரொடியூசர்ஸ், அதாவது என்னன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே நோ சொல்லாமல் செலவு பண்ணார். ஸோ அது வந்து ஒரு கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறத தாண்டி ஒரு படத்துக்கு என்ன தேவைங்கிறத டெலிவர் பண்ணார்ல, என்ன தேவையோ நீங்கள் அது பண்ணுங்கள், அந்த கண்டென்ட்க்கு என்னங்கிறது தட் இஸ் வெரி பிக் இப்போது இருக்கிற இதில். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய. So it's a very sweet working. Yeah. Okay. He was very energetic as a producer. Yeah, sir. Our set ekla varara. But he will be keep himself update with the show. Yeah. Didirna oru varu vandittu oru 1 hour irundhu poiruvaar andha maari. Ungal chasing scene la nariya irundhukuma avanukku police officer appa. Aama 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 aama. Even our cameraman sir is also nice. Muthuswamy sir. Muthuswamy sir, Mahesh Muthuswamy sir is also ரெடிங்கிறதே எங்களுக்கு 10 நிமிஷம் கழிச்சு தான் கேட்டேன். அதுவும் வேற யாரோ வந்துச்சு, அவ்வளோ சாஃப்டான ஒரு மனுஷர். அது சொல்லுவாங்கல்ல லைக் டேலண்டடா இருக்கவங்க சரக்கு வச்சிருக்கவங்கலாம் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, காமா இருப்பாங்க அப்படிட்டு. வேலையில நம்ம ரொம்ப ஜாஸ்தியா பேசுறவங்கறாங்க, சரக்கு இல்லங்கறாங்க. நான் அவர் திருப்பி தவிர மாதிரி ஐ அம் வித் யூ ஹை ஃபை. ஓகே, சோ சத்ரு படம் இப்போ வந்து இந்த இன்டர்வியூ ரொம்ப ஜாலியா நீங்க பாத்திருந்தாலும் சத்ரு படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய என்டர்டெய்னிங்கான விஷயமும் இருக்கு, கமர்ஷியலாகவும் இருக்கு, அண்ட் த்ரில்லரான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா எல்லாருமே வந்து சத்ரு போய் பார்க்கலாம் இல்லையா. அண்ட் சூப்பர்வான ஒரு டைம் உங்க ரெண்டு பேர் கூடயுமே வந்து எனக்கு கிடைச்சது. இந்த படம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். படம் ரிலீஸ் ஆயிட்டு இந்த படத்துடைய சக்சஸ் மீட்ல நம்ம வந்து திரும்ப. Thank you so much.